கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரபல ஆர்கன் இசை கலைஞர் மெண்டல்சன் ஒரு முறை ஒரு பேராலயத்தில் மிக பெரிய ஆர்கன் ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டு அதை வாசிக்க ஆசைப்பட்டு அங்கே சென்றார். பேராலயத்திற்கு வந்ததும் அந்த ஆர்கன் இருக்கும் இடத்திற்கு வந்து பேராலயத்தில் இருந்த வயதான ஆர்கனிஸ்ட் ஒருவரை பார்த்து, நான் இதை வாசித்து பார்க்கட்டுமா என்று கேட்டார். ஆனால் தன்னுடைய ஆர்கனை புதிதாக வந்தவரை நம்பி எப்படி வாசிக்க அனுமதிப்பது என்று பயந்து சம்மதிக்க தயங்கினார். சற்று நேர தயக்கத்திற்கு பிறகு இந்த இசையமைப்பாளரை வாசிக்க அனுமதித்தார். அவர் இதை வாசித்த போது இந்த இசையில் பூரித்து போன ஆர்கனிஸ்ட் மெண்டல்சன் தோள்களில் கைகளை வைத்து கொண்டே மிகுந்த ஆச்சரியத்தில், நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். என் பெயர் மெண்டல்சன் என்றார் இசையமைப்பாளர். அப்படியே பிரபல இசையமைப்பாளர் மெண்டல்சன் என் ஆர்கனை தொட்டார் என்ற பெருமை எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தார். நல்ல வேளை, நான் இந்த வாய்ப்பை தவறுவிடவில்லை என்று மிகவும் சந்தோஷத்தோடு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை படைத்த தேவன் நம்மை தொட்டு மிகவும் நேர்த்தியான கருவியாக மாற்ற பல சமயங்களில் நம்மை நாம் அனுமதிப்பதில்லை, அவரிடம் நம்மை விட்டு கொடுப்பதும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் மிக பெரிய கல்விமான், யூத சட்டத்திட்டங்களை கற்று தேறினவன். அவன் இயேசு தன் வாழ்க்கையை தொட முதலில் அனுமதிக்கவில்லை, பிறகு தேவன் பயன்படுத்த தன்னை விட்டு கொடுத்தால் மிக பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். வல்லமையுள்ள அற்புதம் அடையாளங்களை தேவன் பவுலின் கைகளினால் நடைபெற செய்தார். அநேக நிருபங்களை எழுதவும் பவுலுக்கு தேவன் உதவி செய்தார். தேவனிடம் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தால் அவர் அதை அழகாக மாற்றி நம்மை பயன்படுத்துவார். நித்திய ஜீவனை பெற இயேசுவை தேடி ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவன் வந்தான். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் அவன் வாழ்க்கையை தொட அவன் இடம் கொடுக்கவில்லை. துக்கமுகத்தோடு இயேசுவிடமிருந்து திரும்பி போய்விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் நன்றாயும் அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுக்க தயக்கமடங்குகிறோம். நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நல்ல ஒரு கருவிகளாக நம்மை வணைக்கவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நமக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அறியாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை சரிவர செய்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த வாலிபன் போல இல்லாமல் பயப்படாமல் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை அற்புதமான கருவியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஒருபோதும் தேவனத்தில் நம்மை அர்ப்பணிக்க பயப்படக்கூடாது. வேதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று எரேமியா 18:6 வாசிக்கிறோம் அல்லவா. ஆம் பிரியமானவர்களே, குயவன் கையில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நல்ல பாத்திரமாக நம்மை வணைக்க உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த காரியங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.